ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 20 மகாநதி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி ஃபங்க்ஷன்ல வந்து பாட்டு பாடுறதுக்காக நிவீனா கூப்பிட்டுருக்காங்கல்ல, அப்போ விஜய் அவரை பார்த்தோன்னே அன்னைக்கு ரோட்ல பார்த்தது ஞாபகம் வருது. அப்போனே காவேரி கிட்ட கேட்குறாங்க, இவன் என்ன உன் பின்னாடி இன்னும் சுத்திட்டே இருக்கான் போல, ரொம்ப டீப் லவ் போல, அவங்ககிட்ட சொல்லிட்டியா இல்லையா, ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன ஈஸியாக கலட்டி விட்டுட்டு போயிடுவீங்க, இந்த பசங்க தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது காவேரி அப்படி முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நிவின் வந்து சூப்பராக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி எல்லாருமே இது பண்ணுறாங்க. இப்போ அவர் வந்து பாட்டு பாடி முடித்தோடனே விஜய் வந்து விசிலெலாம் அடிச்சு, வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சூப்பராக பாட்டு பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் என்னமோ சோக பாட்டாக பாடி இது பண்ணிடுவீங்கன்னு நினச்சானே, நீங்கள் இவ்வளோ ஜாலியாக பாட்டு பாடிருக்கீங்கன்னொடனே ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லிட்டு நிவின் கீழே இறங்கி அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு வாசல் வர போயிட்டே இருக்கிறாரு. இப்போ சாரதா வந்து குமரன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எதுக்கு தம்பி இங்கே வந்தான், நல்லதோ கெட்டதோ அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால, இனி அவன் வாழ்க்கையை வாழ வேணாமா, இந்த பையன் இங்கேருந்து அவன் என்ன பண்ண முடியுமோ, அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னொடனே சரின்னு சொல்லிட்டு குமரன் போகிறாரு. யமுனாவும் பின்னாடியே நிற்கிறாங்க, நீ எங்கடி போகிற உட்காருன்னு சொல்லிட்டு சாரதா உட்கார வைக்கிறாங்க. இப்போ குமரன் போய் நிவின் கிட்ட பேசி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி, வாடா நீ கிளம்பு, அப்புறமா நான் இவங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு உன்னை வந்து பார்க்குறேன்னொடனே நானாக எதுவும் பண்ணிக்க மாட்டேனே, நான் கிளம்புறேன், ஆனால் நீயே நான் விரட்டுற பற்றியா அப்படின்னோடனே, அப்படி இல்லைடா ஓ காவேரி இடத்துலேருந்து நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிகிட்டே வெளியில் வரைக்கும் வந்துடுறாங்க. அப்போது ஒரு கார் வருது, அதுலேருந்து பசுபதி இறங்கி வர்றாரு. பசுபதி இன்வைட் பண்ணுறதுக்காக விஜயோட சித்தப்பா அவரை வர்றாரு. வந்தோடனே இங்கே பாரு ப்ராப்பர் இன்விடேஷனோட தான் நான் உள்ளே வரேன்னொடனே, இப்போ பசுபதி கிட்டே நிவின் கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. ஆனால் பசுபதி வந்து, இங்கே பாரு அவங்க சித்தப்பா கூப்பிட்டனால தான் நான் வந்திருக்கேன்னொடனே, இப்போ அவங்க சித்தப்பா இந்த பையன் ஏறணுன்னே, நாங்கள் எல்லாம் ஒரே ஊர் தான் சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. போனோடனே இப்போ நிவின் வந்து குமரன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஏதோ பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கிறான், இனிமேல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், வானே முதன்னு சொல்லிட்டு உள்ளே வேக வேகமாக இவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே பசுபதி, ராகினி, அவங்க சித்தப்பா, அஜய் இவங்க நாலு பேருமா சேர்ந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று ஸ்டைலாக லுக் விட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லோரும் காவேரி வந்து இவங்களை கவனிக்கவே இல்லை, அவங்க வந்து வரவங்ககிட்ட கிஃப்ட் வாங்கி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.